ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைய தினத்தில் உங்கள் எல்லாருக்காகவும் மற்றும் ஒரு ஹோம் ரெமெடி. இந்த ரெமெடி டார்க் ஸ்பாட்டை எப்படி ரிமூவ் பண்ணலான்னு வீட்டில் இருந்தே தெரிஞ்சுக்கிடலாம். பாடியில் நிறைய டிஃப்ரெண்டான பிளேசஸில் டார்க் ஸ்பாட் ஃபார்ம் ஆகி இருக்குது. கழுத்து பகுதி, நெற்றி பகுதி, முழங்கால் மற்றும் முழங்கை போன்ற டிஃப்ரெண்டான பார்ட்ஸில் ஃபார்ம் ஆகி இருக்குது. அந்த டார்க் ஸ்பாட்டை வீட்டில் இருந்தே எந்த விதமாக ரிமூவ் பண்ணலாம், எந்த இன்கிரீடியன்ஸை பயன்படுத்தி அந்த ஸ்பாட் ரிமூவ் ஆகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த இன்கிரீடியண்டால் என்ன என்ன பயன்கள் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்றதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸ் நீங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ற பொருள் எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறுல விட்டமின் சி அதிகமாக இருக்கு. இது டார்க்கா இருக்கிற ஸ்பாட்ஸை லைட்டா மாத்துறதுக்கு மேஜரா உதவுது. டிஃப்ரெண்டான ஃப்ரூட்ஸ் மற்றும் வெஜிடபிள்ஸில் கூட விட்டமின் சி அதிகமாக இருக்குது. கிவி ஃப்ரூட்ஸில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. எலுமிச்சையை விட கிவி ஃப்ரூட்டில் தான் அதிகமான விட்டமின் சி இருக்குது. அதனால் இன்னைக்கு எலுமிச்சையை பயன்படுத்துகிறோம். இந்த ரெமடியில் நம்ம யூஸ் பண்ணுற அடுத்த பொருள் அரிசி மாவு. அரிசியை நீங்கள் மிக்சியில் போட்டு பவுடராக பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஸ்க்ரப்பராக ஒர்க் ஆகுது. நார்மலாக எல்லாருக்குமே கடலை மாவை யூஸ் பண்ணுங்க, நல்ல ஸ்க்ரப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறேன். ஆனால் நம்ம பாடியில் ஸ்க்ரப்பராக பயன்படுத்தும் போது கொஞ்சம் குறக்கரன் இருந்தால் நல்லது. கடலை மாவோட கம்பேர் பண்ணும்போது அரிசி மாவு கொஞ்சம் குறக்கரன் தான் இருக்குது. இப்போ நம்ம ரைஸ் பவுடரை யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுற அடுத்த பொருள் பால். பாயிலான பாலை தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பாயில்டு மில்க்குங்கிறது நல்ல மாய்ஸ்சரைசராக ஒர்க் ஆகுது. நம்ம லெமன் ஜூஸை யூஸ் பண்ணுறோம், ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணுறோம். இது நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அதனால மாய்ஸ்சரைசர்ஸ் ரொம்ப தேவைப்படுற ஒன்று. அதனால தான் மில்க்கையும் ஆட் பண்ணுறோம். இந்த ப்ரொசீஜரை எப்படி தயார் பண்ணணும், எந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம எலுமிச்சையை பயன்படுத்துகிறோம். இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிடலாம். இதில் ஒரு பீஸை டார்க் ஸ்பாட் எங்கே இருக்கோ அது மேலே நேரடியாக அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் 5-10 மினிட்ஸுக்கு மசாஜ் பண்ணணும். இப்படி பண்ணுறப்போ டார்க் கலராக இருக்கிறது லைட் கலராக மாறும். உங்கள் ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்ததுன்னா லெமன் ஜூஸோட வாட்டரை ஆட் பண்ணி காட்டன் பாலை வச்சு அப்ளை பண்ணுங்கள். 5-10 மினிட்ஸுக்கு ஸ்க்ரப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பேக்கை ரெடி பண்ணலாம். அதுக்கு என்ன என்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுக்கு அரிசி மாவை விட ரைஸ் பவுடரை யூஸ் பண்ணுங்க. ஒரு 2 டீஸ்பூன் ரைஸ் பவுடரை எடுத்துக்கிட்டு அதோட 3 டீஸ்பூன் பாயிலான மில்கை எடுத்துக்கிடலாம். பேஸ்டாக ஃபார்ம் ஆகிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மில்கை ஆட் பண்ணலாம். நம்ம இதில் யூஸ் பண்ணுற ரைஸ் பவுடர் நல்ல ஸ்க்ரப்பராக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி டார்க் ஸ்பாட்டை லைட்டாக மாற்றுறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாலில் நல்ல மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் இருக்குது. இதே மாதிரி இந்த ரெண்டு இன்கிரீடியண்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம இதை மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம லெமன் ஜூஸை அப்ளை பண்ணோம். 5-10 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணிட்டு வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேக்கை அப்ளை பண்ணணும். இது நார்மலாக ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணணும். இது மாதிரி அப்ளை பண்ணிட்டு இதை கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். 15 மினிட்ஸ் ட்ரை ஆகட்டும். 15 மினிட்ஸ் கழித்து கூல் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிடுங்க. இது நல்ல டிஃப்ரென்ஸை காமிக்குது. இதை அட்லீஸ்ட் 1 வீக்குக்கு ஃபாலோ பண்ணுங்க. கழுத்து, முழங்கால், முழங்கை, நெற்றி போன்ற டார்க் ஸ்பாட் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுங்க. அண்டர் ஆர்ம்ஸ் இருக்கிற இடத்துல கூட இந்த பேக் ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. தவறாம ட்ரை பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா, டார்க்கா உள்ள பார்ட்ஸை எப்படி லைட்டா மாத்தலாம்னு தவறாம ட்ரை பண்ணுங்க. நல்லா எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்பவே நல்ல ரிசல்ட் தெரியுது. ஆனால் பொறுமையாக 1 மாதத்துக்கு ஃபாலோ பண்ணுங்கள். வாரத்தில் 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இது நல்ல எஃபெக்டிவான ரெமெடி. என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், பை பை, தேங்க்ஸ்.